ஹாய் ஏகே நியூ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பானிஷில் வெளியான செல்டா 211, நம்ம இங்கிலீஷ் சொல்லுன செல் 211 அப்படின்ற படத்தை தான் படத்தை பார்க்க போகிறோம். அந்த படம் அப்படின்றது 2009 ஒரு ஸ்பானிஷ் படமாக ரிலீஸ் ஆகி அப்புறம் அது ஃப்ரெஞ்சில் அது மொழிபெயர்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஜுவான் ஒலிவர் அப்படின்ற ஒரு பிரிசன் ஆஃபீஸர் இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய வேலைக்கு தான் ஒரு பிரிசன் போய் வேலைக்கு சேர்த்துக்காக போறப்போ அவர் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவர் வந்து ஒரு பிரிசனுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு அவர் வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்குள்ள அவர் ஒரு பிரிசன் ஆஃபீஸராக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவருக்கு என்ன நடந்தது, அப்புறம் அவருக்கு அவர் ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது அதை சார்ந்த கதை தான் அப்படின்றது செல் 211 அப்படின்ற கதை. இந்த படத்துடைய எடுத்தோன்னு நான் பாசிட்டிவ்க்கு போயிடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த படத்துடைய கதை அப்படின்றது ஒரு நார்மல் கதையாக இருந்தாலும் இந்த படத்துடைய திரைக்கதை அப்படின்றது செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு பரபரப்போட உச்சியிலே இருக்கும். எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்கிற ஃபீலுமே ஏற்படாது. ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த ரெண்டு ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒன்று மெலமேத்ரே அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஜெயில் கைதி கேரக்டரு, அவர்கிட்டேருந்து பயந்து எப்படியாவது மாட்டாமல் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜுவான் ஒலிவர் அப்படின்ற கேரக்டர், ஒரு பிரிசன் ஆஃபீஸர் அவர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஆடு புலி ஆட்டமும் இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் கலந்த கதை தான் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான கதை நான் சொல்வேன். இது வந்து பொதுவாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் கொண்ட கதை அப்படின்னு கூட சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் ஆக்ஷன் த்ரில்லர் அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி த்ரில்லர் ரொம்ப பிடிக்குமோ இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபி வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கலர் கிரேடிங் கூட ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே போன அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு பெருசாக எந்த நெகட்டிவுமே ஃபீல் ஆகல. அண்ட் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஃபைனலி இந்த படத்துக்கு நான் வந்து என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னா, 4.25/5. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இந்த லைஃப் நான் பார்த்தது. அண்ட் நீங்களும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ்.